எல்லோருக்கும் வணக்கம். இந்த ராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஒற்றுமை உணர்வு நிறையவே இருக்கும். அதே மாதிரி தங்களுடைய வெளிப்பாடு மட்டும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும். அதே மாதிரி மனப்பக்கம் உங்களுக்கு நிறைய இருக்கும். மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற மனப்பான்மை இவங்களுக்கு நிறையவே இருக்கும். எல்லோரையுமே சந்தோஷமாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. அதே மாதிரி உறவுகள் மீது அதிக அன்பு காட்டக்கூடியங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைப்போது, இந்த சிம்மராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சிம்மராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். சரி, நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிவப்பு மற்றும் தாமிர நிறம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய தலையை பார்த்தீங்கன்னா பெரிய தலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பிரகாசமான முட்டை வடிவில் ஒரு கண்கள் அப்படி இருக்கும். பிரகாசமாக இருக்கும் இவங்களுடைய கண்களை பார்த்தீங்கன்னா. கம்பீரமான நடை இருக்கும். அதே மாதிரி ஹைட் ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப குள்ளமாகவும் இல்லாமல் சமமான உயரம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தோள்கள் பார்த்தீங்கன்னா அகலமான தோள்கள் உடையவர்களாகவும் தெளிவாக பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய ப்ரொனவுன்சியேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், பேச்சு தெளிவு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த சிம்மராசி அன்பர்களில் ரொம்ப பிடித்த குணம் என்ன அப்படின்னா புதிய கண்டுபிடிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவாங்க, ரொம்ப தைரியமானவங்க. அதே மாதிரி வீரியம் நிறைந்தவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. இவங்க கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்கும். அதிக உடையவர்கள் நீதியை அதிகம் கடைபிடிக்கக்கூடியங்க. கள்ளம் கபடம் இல்லாதவங்க, வெளிப்படையாக பேசக்கூடியங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட இருக்கிற இன்னொரு குணம் என்ன அப்படின்னா இவங்கக்கிட்ட இருக்கிற மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு குணம் என்னென்னா பொறுமை இருக்காது. இப்போ ஒரு விஷயம் செய்தோம் அப்படின்னா அந்த கண பலனை உடனே கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியங்களா இவங்க இருப்பாங்க. பிறரோட கருத்துக்கு வந்து மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. தான் பிடித்த முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் நினைக்கக்கூடியங்களா இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி கர்வம் உடையவங்க. ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி இவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா அது உடனே பழிச்சிரும். வாக்கு பழிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இவங்க சொல்கிறது பழிச்சிரும். பண வரவிற்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. அதே மாதிரி இவங்களுடைய சகோதரர் மூலிமா இவங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கும். எந்த ஒரு செயலில் இவங்க ஈடுபட்டாலும் தீவிரமாக முயற்சி செய்யக்கூடியங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வண்டி வாகன யோகமெல்லாம் நிறைய இருக்குது. சீட்டு பிடித்தல் இதன் மூலிமா நிறைய ஆதாயமும் இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க. கமிஷன் துறை, கான்ட்ராக்ட் துறை இதிலெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர சகோதரிகள் மூலமா நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கு. ஷேர் மார்க்கெட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். கலை நாட்டினம் இதிலெல்லாம் அதிக ஆர்வம் இருக்கும். எழுத்து தொழிலும் இவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்று. அதே மாதிரி இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு புத்திரபாகியம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும். திருமண வயதில் கரெக்டாக திருமணம் நடைபெறும். அதே மாதிரி குலதெய்வம் வந்து இவங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். குலதெய்வ வழிபாட்டில் சின்ன சின்ன தடைகளும் குழப்பங்களும் அப்பப்போ ஏற்படும். அதே மாதிரி இருந்தாலும் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி குலதெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா 2 குலதெய்வமாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். குழந்தைகளுக்கு கஷ்டம் விபத்து இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பெரிய
பெருசாக எதுவும் பாதிப்பு இருக்காது. பூர்வீக சொத்தில் ஒரு கொஞ்சம் விலங்குகளும் பிரச்சனைகளுக்கும் அப்பப்போ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் நாங்கள் பொதுவாக சொல்கிற குணாதிசயங்கள். அதே மாதிரி இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பூர்வீக சொத்தின் மூலம் ஆதாயம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆதாயம் அதிகம் இருக்காது. தாத்தா வழியில் கொஞ்சம் பெரும்பாலும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு திருமணம் நடைபெறும். சில சிம்மராசி அன்பர்கள்லாம் குழந்தையாக அப்பப்போ பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும். அதே மாதிரி மாமனாருக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, கண்டம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா குடும்பப்பற்று அதிகம் இருக்கும். பூர்வீக சொத்தில் கொஞ்சம் வழக்கு விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தாத்தா வழியில் அல்லது தாத்தாவோட முன்னோர்கள் வழியில் யாராவது குறி சொல்பவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருந்திருப்பாங்க. திருமண தடை, தாமதம், இது எல்லாமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படும். சரி, நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதை அவங்களுடைய பொதுவான குணங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய குணங்கள், நாங்கள் சொன்ன குணங்கள் எல்லாம் அவங்களுக்கு பொருந்தி போகுதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு. கேது சூரியன் இருவருமே வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமாக தான் இது அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். குரு பகவானின் பார்வை நடக்க இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இது நன்மையை வழங்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. சின்ன சின்ன நெருக்கடிகள் இதன் அவர்கள் இருந்திருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பண தேவை அல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இதன் அவர்கள் இருந்திருக்கும். இந்த புரோட்டாசி இந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய மேல் அதிகாரிகள் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க, அந்த பிரச்சனை கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இந்த டைமில் முடியும். அதே மாதிரி பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். பிள்ளைகளோட நலன்லையும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. சின்ன சின்னதாக உடல் பாதிப்புகள் ஏதாவது வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டாம். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பெல்லாம் கிடைக்கும். தொழிலாளர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நிறைய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ அமைந்திருக்கு. விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15-16 உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதுனால நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. வேலை ஒவ்வொன்றாக இந்த டைம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் நிறைந்த மாதமாக இது அமைந்திருக்கு. வியாபாரத்தில் இருந்த அந்த தடையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. அதனால நல்ல ஒரு பாராட்டு மற்றவர்களிடத்துல உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவும் இந்த டைமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி உடன் பணிபுரிபவரோட ஒத்துழைப்பு இந்த டைம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு சில பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு. பொருளாதாரத்தில் இருந்த அந்த நெருக்கடிகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வாக்குஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியன் கேதுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதனால பண விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க, நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இது கூட இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வை பண வரவில் எந்த ஒரு குறைவும் இருக்காது. நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16-17 உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அன்றைய தினம் புதிய முயற்சியதிலையும் ஈடுபட வேண்டாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு சிவபெருமான தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். சிம்ம ராசியில் உத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நினைத்தது நிறைவேறக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் எதிர்பார்த்த வருவாயை உண்டு பண்ணுவார். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த மாதத்தில் தன வரவு தாராளமாக இருக்கும். நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு, பில்டர்ஸ்க்கு, மருத்துவருக்கு, காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஓட்டல், விவசாயம், மெடிக்கல், இந்த எல்லா துறையத்திலையும் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் இது யோகமான மாதமாக
அமைந்திருக்கு. அதே மாதிரி வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு இடமாற்றமும் பதவி உயர்வும் இந்த மாதத்தில் கிடைக்கும். குரு பகவானின் பார்வை மங்களத்தை உண்டாக்கும் இடத்துல இருக்கிறாங்க. அதனால் வரவிற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. குடும்பத்திலையும் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17 தேதி. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சூரிய பகவானை வழிபட்டுடுவாங்க. தேங்க்யூ.